வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் அரவிந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டி நடக்க காரணமாக இருக்கும் இந்த இரு நபர்களுக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாப்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ் கிளாப்ஸ். ஜிடியின் ஓனர் சங்கர் அண்ணன் அவர்களையும் வருக வைக்கிறோம். வருக 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 என்று வரவேற்கிறோம். குஜராத் டைட்டன்ஸின் ஓனர் அண்ணன் சங்கர். இரு அணிகளும் கலந்துரையாடி அருமை அருமையான சப்போர்ட் கொடுத்தீங்க. சப்போர்ட் கொடுத்ததுக்கு நன்றி, மிகவும் நன்றி. தமிழக வெற்றிக்காகவும் மிகவும் நன்றி. இந்த போட்டியை நன்றாக அனைத்து வீரர்களுக்கும் கை குலுக்க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றார். அண்ணன் பாலா அவர்களுக்கு நன்றி. அரவிந்த் அண்ணனுக்கு நன்றி. அருமை. இந்த போட்டி நடக்க காரணமாக இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு நன்றி நன்றி. பாலண்ணா அரவிந்த் அண்ணன் சங்கர் மூன்று பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இரு அணிக்கும் இது வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் களமிறங்கி உள்ளனர். வாழ்வா சாவா இந்த போட்டியில் வாழ்வா சாவா மிகவும் விறுவிறுப்பான போட்டி. ஜிடி விசேஷ் கேகேஆர் ஏக்கல் எனப்புறம் சார்ந்த சுரேந்திரனால் வருக வருக என்று கமிட்டி குழு வரவேற்கிறது. சுரேந்திரண்ணா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள் அண்ணன். முன்னூறு காலத்துல கிரிக்கெட் ஆடுறாரு. இளைஞருக்கு வழிவிட்டு அவர் ஒத்து வச்சு ஓரமாக போயிட்டுருக்காரு. வாழ்த்துக்கள்ண்ணா சுரேந்திரண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் பேட்டிங் வந்தாச்சு, ஃபீல்டிங் நிப்பாட்டுங்கண்ணா. ஊதுபத்தி பிரபா 10 ரூபாய் ஊதுபத்தி ஆர்சிபி சீனி சீனி கொஞ்சம் உட்காந்து பாருப்பா. தயவு செய்து சொல்றேன், டீம் ஆடும்போது மற்ற டீம் பிளேஸ் அங்க பார்க்க வேணாம். முதல்ல சம்பத் பாய் அங்க மட்டும் போயிடாதீங்க. சென்னை அணி கேப்டன் ஜெல்சா சீக்கிரம் வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடித்ததுல நீங்க வரலன்னா அப்புறம் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு தான் போகணும். அதையும் சொல்லிடுறேன், சீக்கிரம் வாங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க மேட்ச் ஆரம்பிங்க. எல்லா வேலையும் பண்ணுவார்ப்பா பிரபா, எல்லாத்தையும் பண்ணுவார். பேட்டிங்கு போலிங்கு கோச்சிங்கு மாவு போடுறது தண்ணி எடுக்கிறது பால் எடுக்கிறது எல்லா வேலையும் செய்வார்ப்பா பிரபா. அவர் அட்வொகேட்டுன்ற அது என்னமே கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மேன். ஓன்லி அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த பிரபா. அங்கே பாருங்க திறமையான ஆளுங்க அவர், காமன் பேர்சன். அந்த பாய் பாய் என்ன பாய் அங்க பிரச்சனை பாய். சம்பத் பாய் சம்பத் பாய் இங்க வாங்க. கேமராமேன் உங்களுக்கு கூப்பிடுறது வாங்க, ஆபரேட்டர் உங்களுக்கு கூப்பிடுறது வாங்க. சம்பத் பாய் பின்னாடி மட்டும் நிக்காதீங்க, இந்த சைடுல வந்துருங்க.
இருக்கு. ஜலிசா அம்பையர் என்ன டிசிஷன்? அம்பையர் நான்கு ரன்கள் ஸ்கோர் போர்டில் நாலு போட்டு இருப்பா. இப்போ யாருப்பா ஸ்கோர் என்றா? அருமை சார், என்ன எத்தனை ரன்கள்? நான்கு, ஃபோர். முதல் பந்தை பவுண்டர் தொடங்கியுள்ளார் அந்த அணியின் கேப்டன் லோகேஷ். ஒரு ஏஜியமாக கண்டிப்பா போலீஸா சேர்த்து விட்டுறோம். அப்படி பிடிக்கிறீங்க பாலிய. ஓடி மட்டும்தான் எடுக்கணும். ஓடு ராஜா, ஓடு. ஓடிக்கொண்டே இரு. எவ்வளவு லாங்க வேணாலும் ஓடு. ஈ காடு இருந்து ஏற்காடு வரைக்கும் ஓடுங்க. திரும்ப நல்ல பால் அருமையான பால், அருமையான பந்துங்க. நல்ல ஒரு பால் கேட்சா, அருமையான பந்துங்க. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை பதினொன்று. விக்கெட் இழப்பின்றி ஒரு ஓவர் முடிவு 11. அருமை. அருமையான போட்டிங்க இது. இந்த போட்டி கேகேஆருக்கும் ஜிடிக்கும் ஒரு போராட்ட காலமான போட்டி. அவருக்கும் சுகர் வராது ஏன்னா அவரும் லாங் வந்து ஓடி போடுவார்.
நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும். கேட்சா நாலு பேர் போறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஜிடிக்காக யாரு? மணி விட்டது கேட்சா இல்ல மேட்சா? முதல் கோணல் முற்றிலும் கோணல், அதெல்லாம் புரிஞ்சுங்க மெம்பர்ஸ். மணி அந்த எண்ணில் விட்டு நான் கேட்ச் விட்டு பார்த்ததே இல்லைப்பா. மணி நல்ல ஃபீல்டர் தான். உங்குத்தம்மா எங்குத்தம்மா யாரை நான் கூத்தம் சொல்ல? அதே அடி அதே இடம் அந்த விக்கெட் போனாங்க, அவரே திரும்பி தூக்க சொல்லி தூக்கி இருக்காரு. அதுதான் வில்சன். வில்சனோட நல்ல வேற லெவல் வில்சன். அடுத்த பேட்ஸ்மேன் ரமேஷ். ரமேஷ் அண்ணன் அருமையான பேட்ஸ்மேனுங்க. போன மேட்ச் நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. அந்த சிக்ஸ் கிராஸ் அக்ராஸ் ஷாட் அடிச்சாரு. அருமையான ஷாட்டுங்க. நீங்க யார கவலைப்பட, அந்த அணியில காத்தின் ஒருத்தர் இருக்காரு. அருமையான பேட்ஸ்மேனுங்க. அந்த காலத்துல ஆடுறாரு. நல்ல ஒரு டாட், நல்ல ஒரு ஏக்க. அருமை அருமையான பீட்டனுங்க. வந்த முதல் பந்து எப்படி ஒரு பேட்ஸ்மேன் சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் கிளியரா தெரியுது. திரும்ப திரும்ப அதே பால், சேம் பால். அம்பையர் தட்டு கையில போய் நின்றுது. அம்பையர் டிசிஷன் நாட் ஆஃப். இது போலருக்கு கீப்பருக்கான கேமா இருக்கு. டாட் பால். திரும்ப ஒரு அருமை 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 அருமையான இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13 1-3. அருமையான கம்பேக். போன ஓவர் 11. இந்த ஓவர் ரெண்டே ரன் கொடுத்தாரு, அதுவும் விக்கெட் மிஸ். இல்லைன்னா மேடின ஓவரா இருந்திருக்கும். ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தா அருமையாக வில்சன். வாழ்த்துக்கள் வில்சன். உங்களுக்கு ரெண்டு மிகப்பெரிய அண்ணா. நீங்க எல்லாம் ஸ்டெம்புக்கு முன்னாடி பாரு. ஸ்டெம்புக்கு பின்னாடி பழைய காலத்து பிளேயர் வந்துருக்காரு ஹரி அண்ணா. அந்த காலத்துல இருந்து ஆடி நிற்கிறாரு. ஆதரவுக்கு அடுத்த செட் அவங்களாம். அவர் கேப் பாருங்க, மாக்காப்பா எப்படி கண்ணாடி இல்லாம இருக்க மாட்டாரோ, அரியான கேப் இல்லாம இருக்க மாட்டாரு. தூங்கும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, எல்லா நேரமும் கேப் இருக்கும் அவருக்கு கழுத்துல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நல்ல செட்டில் ஆன பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கு பாண்டியன்னு. ₹1,000 ஓடிதான் எடுக்கணும்.
அருமையான பந்து ஜெபினேசன் அவரு அவள ஸ்பில் எடுப்பார் அவரு அந்த அணியில் நிதான பேட்ஸ்மேன் கோகுல் அருமையான பிளேயருங்க அவரு. நல்ல ஒரு ஷாட் கேட்சா அருமையான வைட் அகல பந்து அம்பயர் டிசிஷன் வைட் அருமையான தேவையில்லாத ஒரு ரன் பிளஸ் அவுட். அடுத்து மூன்றாம் தலைமுறை முன்னாள் இருந்து விளையாடுகிற கார்த்தி அண்ணா திறமையான பேட்ஸ்மேன், உண்மையிலே திறமையான பேட்ஸ்மேன். மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. தோ பிளஸ் தோ 22. அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்எச். திறமை வேற லெவல். மீண்டும் வில்சன் 22 மூன்று ஓவர் முடிவில். பந்தர்ல ஒரு நல்ல மடிக்கு அடிச்சா அருமையான ஆறு கல்யாணபுரம் பாண்டி அவர் எல்லா கிரவுண்ட்லயும் விளையாடுவாருங்க. சிறந்த விக்கெட் கீப்பர், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருமையான பேட்ஸ்மேனுங்க அவரு. சிக்ஸ் ஆறு ஆறு ரன்கள் ஆறு ரன்கள். இப்போ பால் பாய்ஸ் எங்கப்பா? பால் பாய்ஸ் கோபாலபுரம் கோகுல் மேல இருங்க. உங்களுக்கு நேரவே கேமரா இருக்கு. சரியா படலங்க. ஒரு ரன் அருமையான ரன்னிங் ஒரே ரன் ஏக் ரன். கார்த்தியானா ஸ்டெம்ப் காட்டாத மட்டும் கொஞ்சம் பார்த்து காத்தியானா. இந்த செல் சைடாகுது.
அகல பந்து உங்கள் அருமையான பந்து வச்சுங்க, அருமையான பந்து வச்சு அருமை அருமையான பந்துங்க. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஓவர் 30, குட் ஓவர். 3 விக்கெட் இழப்பிற்கு 30 ரன்கள், 30-0. அடுத்த ஒரு வீச மீண்டும் வந்துதான் ஜபா, ஜெட்டு ஜபா அருமையான பந்து வச்சார். அவரு வீசுங்கிற பேப்பர் பாக்கெட்லயே வச்சுருக்கிறாரு பாருங்க பாண்டி. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. நீங்க பைஸ் ஒண்ணு கூட போல பாருங்க, அப்படிப்பட்ட விக்கெட் கீப்பர் பாரியான மிஸ்ஸே ஆவாது பின்னாடி. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஓடுங்க ஓடு ராஜா ஓடு. பால் பாய்ஸ், பால் பாய்ஸ், ஜீப்பு. பால் பாய்ஸ் கொஞ்சம் பால் எடுங்கப்பா, பால் எடுப்பா தம்பிங்களா. அருண் தம்பி, தம்பி அருண், அருண் அரக்கோன் அருண் மேல பால் எடுத்து போடுப்பா தம்பி அருண். உங்க பிளேயர் சிஎஸ்கே பிளேயர் கொஞ்சம் டீ கடிக்கணும். புது பால் எடுத்து பாருங்க, புது பால் எடுத்து பாருங்க. புது பால், புது பால், ஜீட்டு ஜீட்டு. புது பால் எடுத்து போடுங்க. பிளாஸ்டிக்கை கொஞ்சம் ஓர வச்சிருங்க, அந்த கழிவு காணாமல் போகாது, அது மக்களை பாதிக்கும். பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பொருள். அருமைங்க, அருமைங்க. இவர் ஆடும் போது பால் டாட் பண்ணும்போது பார்க்கும் போது அது அழகா இருக்கு. இப்படி ஒரு பேட்ஸ்மேன் பால் போடுத்து அருமையான பந்து வச்சுங்க. இன்னொரு பால் எங்கப்பா, ரெண்டு பால். அருமை அருமை அருமை. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை
38 ஆறாவது ஓவர், ஆறாவது ஓவர் லாஸ்ட் ஓவர். ஹலோ ஹலோ எல்எஸ்ஜி விசிஸ் எஸ்ஆர்ஹெச் கேப்டன் ரெண்டு பேரும் டாஸ் போடுவாங்க. இந்த ஓவர் முடிஞ்சு இல்லைங்க வந்து டாஸ் போட்டு போங்க ஓகேங்களா. வாங்க வாங்க கடைசி ஓவர் கே கே இருக்கா கடைசி ஓவர் வீச வந்து உள்ளார் விமல். அவர் சிறந்த போலருங்க அவரு. அவர் ஸ்பெல் இப்போ பாருங்க அகலப்பந்து, அகலப்பந்து அந்த அணியுடு அந்த அணியிலேயே 60 வருஷமா விளையாடுகிறார் கார்த்தியானா. அவர் பால அப்படி ஓடுறீங்க அடிக்கிறதுக்கு ஐயா நம்ம போலர் தானே அடிக்கலாம் அப்படி ஓடாது ஆக்ரோஷமா. மட்டும் பாருங்க சொன்னாண்டி சிறந்த பேட்ஸ்மேன் பாண்டி. அவர் எங்க பால் பால் என்ன பண்றீங்க மூணு பால் போயிடுச்சுவா மூணு ஒரு பால் கூட வரல. ஐயோ அருமைங்க அருமைங்க இந்த பால் அடிச்சிருந்தீங்கன்னா அண்ணா நகர் தாண்டி அடியார் கிட்ட போயிருக்கும் அந்த மாதிரி பால் இது. நீங்க மிஸ் பண்ணி நாங்க எதிர்பார்க்க கனவுலே நினைக்கல. அவர் திரும்பி அதுக்கும் மேல நீ ஓய்டு போட்டிருக்கீங்க அருமை அருமை. பண்டிதர் பாய் பண்டிதர் பாய் அருமையான அம்பருங்க அவரு. இந்த ஷாட் இந்த ஷாட் எங்க நீங்க இந்த சைடு போனீங்கன்னா அந்த சைடு இப்ப G2 கொஞ்சம் மேல இருந்தா கோழிக்கறி கொடுக்கும் தான் அங்க போயிருக்கோம். அருமையான ஷாட்டுங்க அரி அரி மூணு பால் எங்கப்பா போட சொல்லுப்பா மூணு பால் லாஸ்ட் 2 பால் வச்சினே என்ன எப்படிப்பா லாஸ்ட் 2 பால் புது பால் அப்படியே கொடுத்து அந்த பால்ல போடுங்க புது பால் கொடுங்க அப்படியே கொடுங்க. அகல பந்து சிறப்பான பேட்டிங் செஞ்சிருக்காருங்க பாண்டி. அவருக்கு குழு கமிட்டியின் சார்பாக அது கையில் என்ன அது ஈசந்திர பேப்பரா என்ன பேப்பர் அது வாங்கி கொடுத்தா நாலு நாலு பேப்பர் நானும் கையில் வச்சு இப்போ வேறு எனக்கு ஊத்துது மைக்கு பிடிக்க.
முதல் பாதியின் கடைசி பந்து அட என்னங்க இது, ஓடு ராஜா ஓடு, ஓடினே இருங்க தங்களின் ஒரு ரன். ஆறு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52, ஜிடி ஸ்கோர் 52, கேகேஆர் 53 அடிச்சா விண்ணுங்க, 53 அடிக்கிறோம், 36 பல்ல 53 ரன் அடிக்கிறோம். நேரில் காண்டால் தயவு செய்து லோகேஷ் குரு வேண்டுகோள், சீக்கிரம் ஃபில்லி நிக்க வைங்க கேப்டன் லோகேஷ். அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி சன்ரைசர்ஸ், இந்த நேரத்தில் நீங்க யாரும் மிஸ் பண்றீங்க, இந்த நேரத்தில் நான் டில்லியை மிஸ் பண்றேன், ரொம்ப கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பா டில்லி தான் கேப்டனா இருக்கணும் எஸ்ஆர்எஸ்க்கு, என்னோட வேண்டுகோள், என்னோட மனமார்ந்த வேண்டுகோள். இல்லைனா 12 டீமும் போட்டு நீங்கள் அது ஒரு கேப்டனாக இருக்கணும், அதுவும் என்னோட வேண்டுகோள். மதன் மங்காத்தா மதன், வாங்க வாங்க மதன், அங்கே பாருங்க, இது ஒரு எதிரணி மாதிரியா இருக்கு. இப்படி ஏறி இங்கே உங்கள் உடம்பு வச்சா அந்த குழந்தை மேலே ஏறுறீங்க, விக்கேண்ணா குழந்தை ஒச்சிக்கிச்சுனா போலிங்க எப்படி போடும் சொல்லுங்க. அவர் ரெண்டு ஓவர் காப்பாற்றுற ஆள், வாங்க மதன் வாங்க மதன், யங் கேப்டன் இந்த டோர்னமெண்ட்ல, யங் கேப்டன் மதன். முதியவருக்கும் இளைஞருக்கான போட்டி, அடுத்த போட்டி யங் விசஸ் ரோலெக்ஸ் விஸ் டில்லி, ரோலெக்ஸ் விசஸ் டில்லி, டில்லி பாபு, டில்லி பாபு, வணக்கம் டில்லி பாபு. அஜித் குமார் டாஸ் போடுவா, அஜித் குமார் ஆட்டோ லவர், ஆட்டோ லவ், அஜித் குமார் ஏந்திருப்பா, அஜித் குமார் டாஸ் போடுவா, வாங்க வாங்க. அந்த அண்ணா எங்க, அவரு எங்க, பாலானா எங்க, அரவிந்த் அண்ணா எங்க, பாலானா அரவிந்த் அண்ணா, நான் ஒரு டாஸ் மட்டும் போட்டுருக்கேன், ஒன்னும் இல்லை, ஒரே டாஸ் மட்டும் போட்டுருங்க, உங்க கையில வாங்க, ஒரே டாஸ் போடணும், அரவிந்த் அண்ணா வாங்கண, டாஸ் போடுங்க, அது போடுறது அவர் டாஸ் போடுவாரு. இங்க வா மதன், மதன் இங்க வாங்க, டாஸ் போடுறது எத்தனை வாங்க மதன், இங்க வான்னு சொன்னா இங்க வரணும், முதல்ல இங்க வந்து அந்த ஒப்பீனியன் கத்துக்க, காஞ்சி கொடுங்க அவர்கிட்ட, ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு. பிளீஸ் காஞ்ச், ஒரு சேஞ்ச் இருந்தா கொடுங்க, கோகுல் சேஞ்ச் இருக்கா, டாஸ் போட அருண் அண்ணா வந்துள்ளார், யார் வின்ங்க, லக்னோ வின், டாஸ் லக்னோ வின், டாஸ் வின்,
நான் டாஸ் போட வந்து அறிந்தனா நன்றிண்ணா, நன்றிண்ணா, நன்றி. இங்க பாருங்க விக்கேண்ணா, இங்க வாங்கலாம். வாஷிம் அக்ரம், முரளி முத்தையா முரளி என அருமையான போலருங்க அவரு. ஆளுக்கும் அவர் போற ஸ்பெல்லுக்கும் அர்த்தமே இல்லாம இருக்கும். நான் கொல்கத்தா பேட்டிங் அறிவு பேட்டிங் கொல்கத்தா டீம் தம்பி, அப்படியே கொஞ்சம் பின்னாடி இங்க இருந்து வந்துருப்பா. இது வந்துருப்பா, இப்படி வாப்பா, கேமரா நல்லா வாப்பா, உனதான்ப்பா தலை சரி, நீ தான்ப்பா கோபால் வாப்பா, இப்படி வாப்பா, நல்லா இருக்கு கேமரா நல்லா தெரியுதுப்பா, எல்லாரும் பாப்பாங்க. சரியா, நீங்க வாங்க, உங்களை தனியா காட்டணுமா சொல்லுங்க. என்ன என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஜிடி கொல்கத்தா பேட்ஸ்மேன் வாங்க, கொல்கத்தா பேட்ஸ்மேன் வாங்க, ஸ்ட்ரைக் வாங்க. வாங்க வாங்க, கொல்கத்தா பேட்ஸ்மேன் வாங்க. பேட்டிங் டீம் பேட்டிங் முதல் பால் வீச வந்துள்ள அந்த அணியின் கேப்டன் லோகேஷ் உங்கள் நல்லா அடிச்சிருக்காரு பாலையில பகுதியில் ஒன்றா இரண்டா ஓடு ராஜா ஓடு, ரெண்டு ரன்கள் ஓடு ராஜா. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு, காலி கிரவுண்டு, இரண்டு ரன்கள், இரண்டு ரன்கள். உங்களுக்காக புதிய காணாப்பாடகர் வந்துள்ளார். தாத்தா தாதா தாதா சிக்கத்தா கொடுக்கிறார் ரிட்டாயிட்டா. என்ன ஒரு டெலிவரி பந்து, டிசிஷன் வைட். திருப்பி ஃபில்டர்ஸ் ஆள் இல்ல, யார் வருது கேட்ச் பிடிக்கும். தனி காட்டு ராஜா, கேட்ச் விட்டுட்டான். ராஜாங்க அந்த பாலு கேட்ச் விட்டுட்டான். அப்பா
அருமை அருமையான பேட்டிங்க கோகுல். நான் நிதானமான பேட்ஸ்மேனுங்க அவரு. நல்ல ஒரு கட்சாட் முட்டு தட்டு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. உங்களுக்காக வாங்கல் புள்ளியோட ஒரு கான கச்சேரி. ஒரு ஓவர் முடிவில் கேக்குறேன் சொல்லட்டுமா? காட்டுங்க கட்டு ராஜா கட்டு. 2-0 wide 2-2 wide 2-1 கவுண்ட் பண்ணிக்கங்க. மீண்டும் சொல்லணுமா? விஜய் உங்களோட சிறப்பான பவுலர் வந்திருக்காரு. விஜய் பவுலர் முரளி சிறப்பான பவுலர். ஸ்டேட்ல ஒரு நல்ல ஷாட் சிறப்பான அடிங்க சிறப்பான அடி. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற, சிறந்த பவுலருங்க. அருமைங்க உண்மையாலுமே சொல்ற சூப்பரா இருக்கீங்க. அப்போ இருந்து இப்ப இருக்கு அதே கேம் உங்கள்கிட்ட இருக்கு. இப்படி ஸ்டைலிஷா ஆடுறான் என்னோட செட்டுங்க அவரு. அவர் என்னோட செட்டு அருமையா ஆடுறாருங்க. சூப்பர் சூப்பர் நல்ல ஃபீலிங் நல்ல ஃபீலிங் குட் ஃபீலிங். அம்பையர் உங்க உங்க வேலை கை தட்டுறது இல்ல. ஒரு ரன் மட்டுமே. நட்சத்திர போலர் டீனா நட்சத்திர போலர் நம்பிக்கை நாயகன். ஓவர் முடிஞ்சு சொல்லட்டுமா? முதல் பந்து 2, இரண்டாவது பந்து 1, மூன்றாவது பந்து 1, நான்காவது பந்து 2, ஐந்தாவது பந்து 0, ஆறாவது பந்து 2. ஓகே சுப்மன் கில் போலிங் போட பார்த்திருப்பீங்களா? இப்ப பாருங்க சுப்மன் கில் போலிங் போறாரு. தீனா தினக்கு தினக்கு தீனா ரன் அவுட் மிஸ் பண்ணிட்டார்ப்பா. ஜஸ்ட் மிஸ்.
அருமையான போலிங்க, அருமையான போலிங். ஸ்ட்ரெயிட்ல நல்ல டிரைவ், ஃபீல்டர்ஸ் ஒரு ரன். கேட்ச் அவுட். அவுட். சிறப்பான போலருங்க தீனா. சின்ன பையன் அடிச்சு கொடுப்பாரு கேகேஆர்க்காக. அருமனா அருமனா, அப்பத்துல இருந்து இந்த ஷாட் ஆடுவார், ஸ்டைலிஷ் அப்பத்துல இருந்து ஆடுவார். அம்பேத்கர் காலேஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஷாட் ஆடினாரு, இப்போ அதே ஷாட். அருமையா பேட்ஸ்மேன், அந்த இடத்துல அடிப்பாரு. நீங்க எத்தனை பேராலும் வைங்க அந்த இடத்துல. முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. பவர் பிளே, இந்த ஓவர் இந்த ஓவர் பவர் பிளே கம்பல்சரி பவர் பிளே. கார்த்தியனா ஒன்னும் கப்பியா அடிக்கல, ஆனா போட்டோ எடுத்துக்கிறாரு. முப்பட்ட கார்த்தி அவர் சும்மா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த போட்டோ கப்பாண்ட போயிட்டு ஜெயிச்சுட்டு எடுங்க போட்டோவை, சும்மா கப்புகளை போய் எல்லாரும் போட்டோ எடுக்காத தயவுசே சொல்றேன். அப்புறம் ஸ்டேட்டஸ் போடுங்க நாங்க தான் ஜெயிச்சேன் சொல்லிட்டு, அப்புறம் கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துவாங்க. நல்லா பவர் பிளேல போட்டிருக்காரு வசி. வசி முல்லை நகர் வசி, சத்தியமூர்த்தன போய் வசி, இல்ல பிள்ளை நடந்த வசி, வசி பாருங்க வசி நல்லா. அந்த மாதிரிங்க லீஸ்ல போவாரு, வாடகைக்கு போவாரு, சொந்த வீடு கட்டி கூட போய் வசிப்பாரு, அதான் வசி. சூப்பர், அருமையான பந்துங்க, அருமையான பந்து. அருமைங்க, அருமையான அருமையான போலிங் முரளியானம். முரளியானா அந்த மாதிரி ஸ்பெல் போடுவார், திரும்ப திரும்ப காட்டுறாரு. கேட்ச், தீனா விசஸ் கேட்ச். தீனாலாம் விட்டது வாய்ப்பே கிடையாதுங்க, தீனா சரித்திர பேர் பண்ணுவார், அவர் மிஸ்ஸே பண்ண மாட்டார். தினுக்கு தினுக்கு தீனா. அடுத்த பதிலாக பேட்டிங்கில் விமல், அருமையான கேட்ச் பிடிச்சாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அருமையான கேட்ச் பிடிச்சாரு, கடைசியாக சிறப்பாக போட்டார் அவர் பேட்டிங்கில். தம்பி மணி இது பதட்டம் ஆகாத, சூப்பர்
அருமை அருமை அருமையான ஓட்டங்க. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27 27 12 பால்ல அருமையான பந்துங்க தீனா, அருமையான பந்து. அருமையான சாட்டுங்க, மண்ணை கலரி விட்டு ஓடுது. தவறு தவறு மிகவும் தவறு. செம்ம ஐடியாங்க, அந்த கீப்பரால் மட்டும்தான் முடியும். அப்படியே ஒரு மாதிரி விட்டு எடுத்து அடிச்சாரு பாருங்க, என்ன ஒரு அடி! மழை பெஞ்சா இருக்கும் பாரு, இடி அதோட இருக்குது. இந்த அடி கண்ணிலேயே பேசுறாருங்க அவரு. ஊதுபத்தி பிரபா, எங்க போறீங்க? 10 ரூபாய் ஊதுபத்தி. நல்ல நல்ல தடுப்பு, செம்ம பிளேயருங்க தீனா. பாருங்க, அவரே போடுறாரு, அவரே பிடிக்கிறார், அவரே அடிக்கிறாரு. சூப்பருங்க, சூப்பரான பந்துங்க, அருமையான பந்து, அருமையான பந்துங்க. வெற்றி சதவீதம் கேக்க 20, ஜிடிக்கு 80. கேப்டன் மிஸ் பண்ண மாட்டாருங்க. லோகேஷுங்க, லோகேஷ் அவரு, லோகேஷ், லோக்கல் லோகேஷ் அவரு, அருமையான பிளேயருங்க அவரு. அகலப்பந்து, உதிரி உங்கள் எதிரி. அருமை 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 அருமை. எத்தனை மணி? 3:30, 4:30, 5:30. அருமையான ஃபீல்டர் அந்த மணி. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 23 அடிக்கணுங்க, 6 பால்ல 23 அடிக்கணும். 6 பால்ல 23 மணி. மாத்தூர் மணி, பாட்டில் மணி. அடுத்த மேட்ச் அகலப்பந்து, டாஸ் வின் பண்ணது யாரு? அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி வெர்சஸ் ஹைதராபாத். எஸ்எஸ் கேப்டன் விக்கியனா, விக்கியனா பேட்டிங்கா போலிங்கா? லக்னோவா? லக்னோ என்னப்பா பேட்டிங்கா போலிங்கா? லக்னோ நீங்க என்ன அது? லக்னோ பேட்டிங்கா போலிங்கா? நல்ல கட்சா. லக்னோ டீம் கேப்டன் மதன், ஒரு ரன் பவுலிங். லக்னோ பவுலிங், லக்னோ பவுலிங்,
மணி போட மணி ஆட அவர் எங்கக்காக வச்சிருந்தீங்க அவரை இரண்டு தவறை உணர்கிறார் விக்கெட் கீப்பர் பாண்டி மிஸ் ஃபீல்டிங் இரண்டு பந்தில் 21 எஸ்ஆர்எச் அணி அவங்க ஒரு கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க ஆளுங்களை பாருங்க ஒரு ஒருத்தர் எப்படி இருக்கிறீங்க பாருங்க இப்போ கோச்சர் விசி ஸ்டூடெண்ட் மேட்ச் பாது அட போங்கப்பா அருமை அருமை அருமையான பந்து வச்சு அருமை இந்த வெற்றியை பாண்டி அவர்களும் செலிபிரேஷன் பண்ற இந்த வெற்றி அவருக்கு அடுத்தபடியாக மதன் மாத்தூர் மதன் மத்து கடைஞ்ச மதன் மதன் டைம் மதன் சீக்கிரம் மதன் சீக்கிரம் கோஆபரேட் பண்ணு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு நிறைய மேட்ச் இருக்கு எஸ்ஆர்எச் பேட்டர் எல்லாம் ரெடியா எஸ்ஆர்எச் பேட்டர்